நம்ம சேனல்ல வாழைப்பழ கேக்கு செய்ய போறோம். ரெண்டு வாழைப்பழத்தை இப்படி வெட்டி வச்சுக்கணும். மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க, அதுல தட்டிக்கோங்க. அப்புறம் ரெண்டு முட்டை உடச்சு தீர்த்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோங்க. அரை கப்பு சீனி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. அப்புறம் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். சோடா அப்புறம் மாவு உண்டக்காய் கோதுமை மாவு ஒரு கரும் ஒரு பாத்திரம் நல்லா கலக்கிக்கணும். உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் கூட வாடை இல்லாமல் இருக்கு. கரெக்டாக இருக்கு, இப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா, கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் காய்ச்சினா ஆற வச்ச பால் ஊற்றிக்கோங்க. வச்சுக்கோங்க, இட்லி வைக்க மாதிரி தான். அது உள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தட்டை நான் குப்பராக வச்சுருக்கேன், ஏன்னா பாத்திரம் வாங்கி கொஞ்சம் சூடாகட்டும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லேசாக தடவி வச்சுக்கோங்க. சூடாகட்டும். இது லேசா அப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. தண்ணி சூடாயிட்டு வேற வச்சுக்கோ. 10 நிமிஷம் வெந்தா போதும். சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு மூடிக்கும். நம்ம கேக்கு ரெடி ஆயிட்டு ஓரங்களில் இப்படி எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கோதுமை கேக்கில் ரெடி ஆயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.